எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் சட்டசபையில் மிக முக்கிய அறிவிப்பு ஏப்ரல் பத்தொன்பது வெளியான தகவல் நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு பணியிடங்களுக்கு தேர்வு சுகாதார நிலையங்களில் சிசிடிவி வைக்கப்படும் தமிழ்நாடு மருத்துவத்துறையின் நூற்றி ஆறு புதிய அறிவிப்புகள் வாங்க பார்க்கலாம் மருத்துவம் சார்ந்த நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு காலி பணியிடங்களுக்கான நபர்கள் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்படுவர் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் நேற்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் நூற்றி ஆறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் இதில் முக்கிய அறிவிப்புகள் விவரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் நல்வாழ்வு மையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் நலவாழ்வு மையங்கள் சித்தா ஓமியோபதி மற்றும் ஆயுர்வேத மருத்துவ நிலையங்களில் தொள்ளாயிரத்து பதினேழு கோடியே அறுபத்தாறு லட்சம் புதிய மருத்துவ கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் அரசு மருத்துவமனைகளில் முறையான சிகிச்சைகள் உரிய நேரத்தில் வழங்கிடுவதற்கு ஏதுவாக சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் உட்பட அதிநவீன உயிர்காக்கும் உயர் ரக மருத்துவ உபகரணங்கள் ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி கோடியே தொண்ணூற்றி லட்சம் வழங்கப்படும் நோய்களை கண்டறியும் ஆய்வக பரிசோதனைகள் எளிய முறையில் கிடைத்திடும் வகையில் ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டமைப்புகள் நுகர்பொருட்கள் மற்றும் ஆய்வக கருவிகள் ரூபாய் முந்நூற்றி நாலு கோடியே பன்னெண்டு லட்சம் வழங்கப்படும் அறுபத்தி ரெண்டு புதிய நூற்றி எட்டு அவசரகால ஊர்திகள் பதிமூணு தாய்சை நல ஊர்திகள் மற்றும் தொண்ணூற்றி ரெண்டு நவீன மருத்துவ கருவிகள் ரூபாய் இருபத்தி கோடியே நாற்பது லட்சம் வழங்கப்படும் மகப்பேறு குழந்தைகள் மற்றும் பச்சிலங் குழந்தைகள் நலனுக்காக தீவிர சிகிச்சை பிரிவுகள் பச்சிலங் குழந்தை பராமரிப்பு பிரிவுகள் ஆகிய தாய் சேய் நல சேவைகள் ரூபாய் நாற்பத்தி மூணு கோடியே நாற்பத்தோரு லட்சம் மாநில அளவில் மேம்படுத்தப்படும் சமூக அளவில் புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகள் ஈரோடு திருப்பத்தூர் கன்னியாகுமரி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ரூபாய் மூணு கோடியே முப்பத்தோரு லட்சம் செயல்படுத்தப்படும் நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் பணிபுரியும் அறுபதாயிரத்தி ஐநூ எண்பத்தி ஏழு நகர்ப்புற தூய்மை பணியாளர்களுக்கான முழு உடல் பரிசோதனை மற்றும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் மேலும் தூய்மைப் பணியாளர்களின் பணியிட நலன்களை தனி அறை அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளிலும் அமைத்து தரப்படும் போதை மீட்பு சேவைகள் தேவைப்படும் பகுதிகளை கண்டறிந்து உரிய மனநிலை ஆலோசனை மற்றும் புனர்வாழ்வு சேவைகள் அனைத்து நிலை மருத்துவமனைகளிலும் கிடைத்திடும் வகையில் ரூபாய் ஐந்து கோடியே இருபத்தி மூணு லட்சம் கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் மாரடைப்பு நீரழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு மருந்துகளை எமர்ஜென்சி லோடிங் டோஸ் காலதாமதமின்றி வழங்கி உயிரிழப்பினை தடுத்திட ரூபாய் மூணு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் மருந்துகள் வழங்கப்படும் அனைத்து அரசு மருத்துவ மையங்களிலும் ஆய்வக சேவைகள் ரூபாய் நூற்றி எண்பத்தி ஐந்து கோடியே இருபத்தி நாலு லட்சம் மேம்படுத்தப்படும் மருத்துவம் சார்ந்த நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு காலிப்பிரிடங்களுக்கான நபர்கள் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்படுவர் அனைத்து மாவட்டங்களிலும் எட்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட நடைபாதைகள் கண்டறியப்பட்டு உள்ளூர் மக்களுடன் இணைந்து மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை சுகாதார நடைப்பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள இரண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ரூபாய் பத்து கோடியே பதினேழு லட்சம் சிசிடிவி கேமராக்கள் படுத்தப்படும் மாரடைப்பினால் ஏற்படும் உயிரிழப்பினை தடுக்க இருதய பாதுகாப்பு மருந்துகள் ரூபாய் மூணு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் வழங்கப்படும் கலைஞர் நினைவு பன்னோக்கு மருத்துவமனைக்கு ரூபாய் நூற்றி நாற்பத்தாறு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் நவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும் சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுபத்தி நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் புதிய மாணவியர் விடுதி கட்டப்படும் சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் பன்னோக்கு உயர் சிறப்பு சிகிச்சை பிரிவு கட்டடம் ரூபாய் ஐம்பத்தி மூணு கோடியில் அமைக்கப்படும் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடியே பதினைந்து லட்சம் செவிலியர் பயிற்சி பள்ளி கட்டடம் அமைக்கப்படும் இரநூறு நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்கள் ரூபாய் எண்பது கோடியில் கட்டப்படும் அரியலூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி திருவள்ளூர் விருதுநகர் ராமநாதபுரம் திருப்பூர் கடலூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள பதிமூணு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மகப்பேறு தீவிர சிகிச்சை பிரிவுகள் ரூபாய் ஆறு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ஏற்படுத்தப்படும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டது இதை போன்ற எம்ஆர்பி சுகாதாரத்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்